எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்துட்டு இது வந்து மிக சிறந்த வீடியோங்க. அதாவது கிரியாவுடைய பயணத்துக்குள்ளே போகும்போது என்னெல்லாம் நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஆக்சுவலாக வந்து எல்லோரும் என்னென்னமோ கிரியா பற்றி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அனுபவங்கள் வந்து கற்பனை உலகத்துக்குள்ளே போய் பேசுகிறதுன்றது வேறங்க, ரியாலிட்டியாக ட்ராவல் ஆகணும். அந்த ரியாலிட்டியாக ட்ராவல் ஆகிறது அப்படின்றது பல வருஷ பயணம். ஏதோ நீங்கள் ஒரு வாரம் ரெண்டு வாரம் செஞ்சுட்டா அது வந்துடும் அது வந்துடும்ன்றது கற்பனை. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய நீங்கள் ஆழமாக பயணிக்கக்கூடிய ஒரு பொருள் நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க. இப்போ ஆழமாக பயணிக்கணும், இது ஏதோ ஏனோ தானோ அப்படி தேடிட்டு அப்படி விட்டுற பொருள் கிடையாது. இது வந்து ஆழமாக பயணிக்கக்கூடிய பொருள். அதே சமயம் ஒரு குருன்னா ஒரு குருவை பிடிச்சிக்கிறது, சாய்பாபான்னா சாய்பாபா பிடிச்சிக்கிறது, பாபாஜின்னா பாபாஜியை பிடிச்சிக்கிறது, ஜீசஸ்னா ஜீசஸே பிடிச்சிக்கிறது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லா மகான்கள் எல்லா குருக்களும் ஒன்று தான். அதெல்லாத்தையும் விட உங்கள் ஆன்மா தான் மெய்மருந்த, அதாவது உங்களை மெய்மருந்த நிலைக்கு கொண்டு போகிறது உங்கள் ஆன்மா தான். உங்கள் ஆன்மா இருக்குது, இப்போ இருக்குது, உயிராக நீங்கள் ஜடப்பொருளாக இல்லாத நீங்கள் வந்து ஒரு உயிர் சக்தியாக வந்து நீங்கள் வந்து நடமாடிக்கிட்டுருக்குறீங்க. அப்போ அந்த உயிர் சக்தியை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒரு செகண்ட் உணர்ந்து நன்றி கடனாக இருக்கிறது தான் அந்த ஒரு வாழ்க்கை. அதை விட்டுட்டு அந்த குரு இந்த குரு அப்படின்றதையும் நீங்கள் தாண்டி வரணும். ஏன்னா அதுவும் கோவில்களுக்கு சமம் தான். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து எப்படி நம்மளால் வந்து மாற்றிக்க முடியும், எப்படி நம்மளால் வந்து ஆன்மீகத்துக்கு பயணிக்க முடியும்னா, முதல்ல வந்து தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். முட்டாள்தனத்தில் இருக்கக்கூடாது. தத்துவம் என்ன, அந்த தத்துவம் அதை புரிஞ்சுக்கிட்டாலே போகும். அதான் ஃபேக்ட், அதுதான் வந்து ஃபைனல் ஃபேக்ட். இப்போது சுலபமாக சொல்லணும் அப்படின்னா, ஏராளமான பேருக்கு வந்து இந்த ஆன்மீகத்துக்குள்ளே வந்து கிரியா பயிற்சி பண்ணி குண்டலினி ரைஸ் ஆகி தோடை ஓப்பன் ஆகுதுன்றதுக்கு இவ்வளோ இயர்ஸ் ஆகும். ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்தே பயிற்சியில் இருந்து குருமார்களோட அப்படியே வந்ததுனால எனக்கு வந்து அதை நான் பகிர்ந்துக்கிறேன். அதாவது காலத்தையும் கட்டுப்படுத்த வேண்டாம், காலத்தையும் தாண்டி நம்மளால் போக முடியும். ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் நீங்கள் சரண்டர் ஆகிட்டீங்கன்னா அதையே நீங்கள் வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் வந்து வர வச்சுப்பீங்க. அது உங்களுக்கு வந்து விஸ்வாசமாக வேலை செய்யும். அந்த காலம் நீங்கள் காலத்துக்கு இப்போ வேலை செய்கிறீங்க, ஆனால் அது உங்களுக்கு வேலை செய்யும். இவ்வளோதான், இப்போ இருக்கிற டைமென்ஷன்லேருந்து அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறும். அந்த ஈக்குவேஷனுக்குள்ளே நம்ம பயணிக்கிறதுக்கே வந்து பல பிறவி நம்ம எடுக்கணும், பல தடவை வந்து நம்ம இறந்து போகணும். பட் த்ரூ கிரியா ஒரு ஜென்மத்திலே வந்து உங்களால் அதை பண்ண முடியுது. இது வந்து யூனிக்கான கண்டென்ட்டு. அதாவது வந்து எல்லா காலத்தையும் விடுவிச்சுட்டு வேறு ஒரு டைமென்ஷன் ஆஃப் பிளானெட்டுக்கு நம்ம வந்து பயணிக்கிறதுன்றது பெரிய விஷயம். அதுக்கு ஏதோ வெஹிக்கலோ சேட்டலைட்டோ இதெல்லாம் வச்சு அங்கே அந்த பிளானட் இருக்கா அப்படின்னு செக் பண்ண வேண்டாம். அதேமாதிரி நீங்கள் போகிறதுக்கு ஏதோ ஸ்பேஸ் ஷட்டில்லாம் தேவையில்லை, எந்த ராக்கெட் தேவையில்லை, ஒன்லி உங்கள் பாடி அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் உங்கள் சோல், உங்களுடைய ரியல் செல்ஃப். இது இருந்தாலே போகிறோம். இந்த ஒரு பொருளை வச்சு தான் நீங்கள் பயிற்சி பண்ண போகிறீங்க, இதை வச்சு தான் பயணம் பண்ண போகிறீங்க. அப்போ இது வந்து அவ்வளோ மெய்மறந்த நிலைக்கு உங்களை கொண்டு போய் அந்த ஒரு விஷயங்களெல்லாம் உங்களுக்குள்ளேயே காட்டும். அப்போ அந்த பயணம் எப்படி இருக்கும்னா, டைம் அண்ட் ஸ்பேஸ் அண்ட் ரியாலிட்டி, இந்த மூணு பொருள், டைம் ஸ்பேஸ் அண்ட் ரியாலிட்டி, இந்த மூணு பொருளில் தான் நீங்கள் இயங்குறீங்க. இதில் வந்து உங்களை ஷூட் பண்ணும் அந்த சோலு, மேலே தள்ளும். அந்த சோல் தள்ளும் போது அப்படி போயிட்டு அந்த ஒரு நிலையில் நீங்கள் போத நிலையில் அப்படி போய் பார்த்துட்டு வருவீங்க அந்த விஷயங்களை. இது வந்து ரியாலிட்டியாக நடக்கிறது. கற்பனையிலையோ ஏதோ சும்மா ஏதோ டேப்லெட் சாப்பிட்டா வரதோ இல்லை வந்து குடிச்சிட்டு போகிற நிலைக்கு போகிறதோ கிடையாது. ரியாலிட்டியில் பயணிக்கணும், உள்ள அந்த நரம்புகள் எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆகும்.
அது எக்ஸ்பேண்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா அப்படியே பிரபஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ பெரிய பாடிங்க அது, அவ்வளோ சயின்ஸு, அவ்வளோ நரம்பு நாடிகள் வந்து உடலுக்குள்ளே அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கே நம்ம வந்து நன்றி கடனாக இல்லை, நம்ம ஏதோ வாழ்க்கைன்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ இதெல்லாம் ஒன்று சேர்ப்பது தான் கிரியா. இதை பயிற்சி பண்ணக்கூடிய திறன் வந்து இந்த உடலுக்கு இருக்குது, ஆனால் நம்மளால் வந்து வர முடியல. ஏன் வர முடியல தெரியுமா? எப்பயுமே நம்ம எல்கேஜியிலே தான் இருக்கணும், எப்பயுமே நம்ம குழந்த மாதிரியே தான் இருக்கணும், மூட நம்பிக்கையாகவே இருக்கணும். எப்பயுமே இன்னொருத்தரை நம்பணும் தவிர இறைவன் உங்களுக்குள்ளே இருக்குன்றத வந்து நீங்கள் நம்ப தேவையில்லை. அதுதாங்க இயல்பு, இயல்பான வாழ்க்கை அது. அதேமாதிரி சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை, சந்தோஷமான ஒரு மனிதன் தான் நீங்கள். ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அது தப்பான ஒரு விஷயம். அதுவும் வெளி உலகத்தில் தான் சந்தோஷம் இருக்குன்ற ஒரு கற்பனையில் வாழ்கிறீங்க. இதெல்லாம் வந்து இப்படி இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் எனக்குமே கிடைக்காம போயிடுங்க. ரொம்ப 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 அது ஜஸ்ட் 1 செகண்ட் இருந்துட்டு அப்படியே ஃபேட் ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த பயணம் எப்படி இருக்குன்னா, எவ்வளோ பிளானட்ஸ் வந்து நம்ம அங்கே பார்ப்போம், எவ்வளோ உயிரினங்கள் அங்கே இருக்குது. அதே சமயம் அதோடைய ட்ராவலிங்கே பார்த்தீங்க அப்படின்னா அது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஒரு செல்லுமே வந்து அங்கே எப்படி ஒரு ரியாக்ஷனாக வேலை செய்யுது, அதுக்கு என்ன பர்பஸ் இருக்காங்க, அந்த பிளானட்ரி சிஸ்டம் எப்படி வந்து அதர் லைஃபை சப்போர்ட் பண்ணி அந்த பிளானட் சிஸ்டம் இயங்குது, அண்ட் அதுக்கு யார் அப்பாயிண்ட் ஆகிருக்காங்க, அண்ட் அந்த அப்பாயிண்ட் ஆன ஆளுக்கும் மேலே யார் இருக்கிறாங்க அப்படின்னா மொத்த கனெக்ஷனுக்கு மேலே பிரமிடு, அந்த பிரமிடுடைய 3வது கண் அதான் இறைவன். இப்படி தான் வந்து அந்த மொத்த பிரமிட் ஆஃப் காடுன்றதே போகுது. 2 பிரமிட் இருக்குது, அதாவது வந்து சாத்தான் பிரமிட், காட் பிரமிட். காட் பிரமிட் தான் வந்து டைமென்ஷன், அதை தான் வந்து லோகம் மாதிரி காமிச்சாங்க. லோகங்கள், 14 லோகங்கள், 14 லோகங்களுக்கும் மேலே இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து பல இன்றைக்கி நிறைய சிவிலைசேஷனில் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது வந்து இங்கே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். அதே சமயம் அந்த ராமாயணம் நடந்ததா, அது மாதிரி நடந்ததா, இது நடந்ததா, இதெல்லாத்துலேயுமே நீங்கள் இருந்திருப்பீங்க. இதெல்லாமே இருந்து தாண்டி தான் இங்கே நீங்கள் இப்போ வந்து இந்த வீடியோலாம் கேட்குறீங்க. அதுக்கே நீங்கள் பெரிய பாக்கியம். எதனையோ நீங்கள் பண்ணலாம், அதை விட்டுட்டு இந்த வீடியோ கேட்டுக்கிறதுக்கு எதுக்கு உங்களுக்கு சொல்லுங்கள். அப்போது இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கானது தான், ஆக்சுவலாக உங்களுக்கான விஷயம்தான் இது. ஆனால் அது வந்து உங்களுக்கு அறியாமையில் தெரியல. ஐயோ எப்படி இறைவனை தெரியல நமக்கு, அதை தேட வேண்டாம். நீங்கள் தான் இறைவன், உங்களுக்குள்ள இருக்கிற இயல்பான ஒரு விஷயம்தான் இறைவன், இயல்பான விஷயம்தான் சந்தோஷம். அதை மனசு வச்சு நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்க வேண்டாம். இயல்பாக இங்கே உட்காந்துருக்கிறேன், எவ்வளோ நிம்மதியாக இருக்கிறையா, எவ்வளோ சந்தோஷமாக உட்காந்துருக்கேன். ஏன்னா இறந்து போன பிறகு சரீர துர்நாற்றம் வந்துடும், கண் எடுத்துருவாங்க, ஆர்கன்ஸ் எடுத்துருவாங்க, ஒன்றுமே இல்லாத சரீரம் தான் அது. இதுக்கு இப்போத்துலேருந்து ஏதோ ஒன்று நம்ம பாதுகாத்துட்டு வரோம், எதுன்னு தெரியல. இப்போது ரியல் என்ன, எதுக்கு வந்து நம்ம பிறப்பு, எதுக்கு இறைவன் நம்மளை படைச்சிருக்கிறான் அப்படின்ற சிந்தனைக்குள்ளே பயணித்து நிறைய தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப கிஃப்டட் நீங்கள். உங்கள் பொண்டாட்டியோ இல்லை புருஷரையோ ரெண்டு பேருமே அன்போடு ஒற்றுமையாக இருந்து இந்த ஆன்மீகத்தை நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கை எங்கேயோ போயிடுவோங்க. நீங்கள் ரெண்டு பேரும் சண்டையே போட மாட்டீங்க, எங்கேயோ உங்களை கூட்டிகிட்டு இட்டுன்னு போய் கடவுள்கிட்டே உங்களை வந்து கொண்டு போய் சேர்த்துடும். அது ஏன் சொல்கிறேன்னா, தனியாக இருக்கிறத விட நீங்கள் வந்து இந்த தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கும்போது தான் ரொம்ப சீக்கிரமாக இறைவனை நீங்கள் அடையிறீங்க. ஏன்னா வந்து அந்த எல்லா பரீட்சையுமே வந்து உங்கள் பெண் மூலியமாக தான் உங்களுக்கு கிடைக்குது, ஆண்களுக்கு, பெண்களுக்கு ஆண்கள் மூலியமாக கிடைக்குது, வெளி உலகத்தில் கிடைக்கல. அதனால் நீங்கள் ரொம்ப சேஃபான ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கீங்க. அதேமாதிரி அந்த வீடை எப்பயுமே ஆலயமாக பார்த்துக்கோங்க. எப்பயுமே எல்லாருமே நான் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன், எப்பயுமே அன்போடு. எல்லாருக்குமே எந்த ஒரு விஷயமே வந்து உங்களை வந்து தாக்காது. எப்பயுமே நீங்கள் சந்தோஷமாக நிரந்தரமாக நீங்கள் வாழ முடியும். அதுக்கான ஒரு பாதையை தான் நம்ம வந்து இந்த கிரியாவை வந்து இங்கே கற்றுக் கொடுக்குறோம். ஸோ இந்த ஆன்லைன் மெடிடேஷன், யோகா இதெல்லாம் தாண்டி வந்த பிறகு தான் உங்களுக்கு கிரியா இனிஷியேஷனை நம்ம நேரில் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம், ஃப்ரீ தான். ஸோ இதெல்லாமே பயிற்சி பண்ணுங்கள். அதுக்கான தைரியத்தை, மன தைரியத்தை வந்து நீங்களே வந்து உள்ளே வர வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம போடுறதும் அதுக்கு தான். எந்த ஒரு குறையுமே லைஃப்பில் இருக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க. யாருமே எதுவும் கேள்வி கேட்காதீங்க, யாருமே ஜட்ஜ் பண்ணாதீங்க, அன்போடு இருங்க. எல்லாருமே மனிதன் தான், உங்களை மாதிரி மனிதன் தான். நீங்களும் ஒரு நாள் தப்பு செஞ்சுருப்பீங்க, அப்படி தான் அந்த மனிதனும் இன்றைக்கி தப்பு செஞ்சான் அப்படின்ற ஒரு சிந்தனைக்குள்ளே வாங்க. யாருமே உடனடியாக ஜட்ஜ் பண்ணாதீங்க, அதேமாதிரி யாருமே துன்புறுத்தாதீங்க வார்த்தைகளாலேயோ. இது மாதிரி நம்மளாம் பண்ணியிருப்போம், எல்லாருமே பண்ணியிருப்போம். அதுலேருந்து என்ன மாறுறோம், நம்ம ஒத்துக்கிட்டு நம்ம மாறணும். அது
ஆன்மீகம் அது ஆண்டவனுக்கு பிடிச்ச செயல். ஆண்டவனுக்கு என்ன பிடிக்கும்னா, ரஜினி வந்து ஒரு ஸ்பீச்சில் சொல்கிறாரு, எத்தனை பெண்களுக்கு இதுக்கு பதில் வந்து பிடிக்கும்னு எனக்கு தெரியல, ஆண்கள் வந்துட்டு பிறப்பெடுக்கிறாங்க, எனக்கு குழந்தை வேணும்னு போது ரஜினி சொன்னது தான் இது, குழந்தை வேணும் அப்படின்னும்போது ரஜினி கடவுள் வந்து அனுப்பு போயிட்டு வாப்பா அப்படின்னு ஒரு ஆன்மா அனுப்புகிறாரு, குழந்தை ஆண் குழந்தை பிறகுது. எனக்கு வந்து ஒரு பெண் குழந்தை வேணும், பெண் குழந்தை வேணும்னு வேண்டிக்கும் போது கடவுள் வந்து நீங்களாம் பக்கத்தில் இருங்க நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அவரோட ரிஃப்ளெக்ஷனாகவே வராரு நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லுவார். அப்பேற்பட்ட பெண் தெய்வங்களை வந்து எப்பயுமே நீங்கள் தாழ்த்த அடையாளம் காட்ட வேண்டாம், அவங்கள எப்பயுமே சந்தோஷமாக வச்சுக்கோங்க, எவ்வளோ முடியுமோ சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அவங்க இது செஞ்சுட்டாங்க அதனால் நான் அதை செய்ய மாட்டேன், உங்களோட பெண்ணு தானே அப்படின்னு தானே சொல்கிறீங்க, அப்போது உங்களோட பெண்ணை நீங்கள் தான் சந்தோஷமாக வச்சுக்க முடியும், வேறு எந்த ஆணாலையும் வச்சுக்க முடியாது. பார்த்துக்கோங்க, இறைவன் உங்களுக்கு மட்டும்தான் அந்த தாம்பத்தியத்தை கொடுத்துருக்கிறார் அந்த உறவை. அப்போ அந்த உறவை சந்தோஷமாக வச்சுக்கோங்க, அந்த உறவை அன்போடு வச்சுக்கோங்க. உடல் தாம்பத்தியத்தையும் நீங்கள் அன்போடு வச்சுக்கணும், அதை விட்டுட்டு நீங்கள் வந்து கரடு முரடாக இருந்துக்கிட்டு தப்பு தப்பான விஷயங்கள் அவங்க மேலே திணிக்கப்பட்டு சந்தேகப்பட்டுக்கிட்டு எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க. அவங்க உங்கள் வாழ்க்கை அவங்க உங்களை வாழட்டும். ஸோ அந்த பெண் தெய்வங்களை எப்பயுமே வந்து நீங்கள் வணங்குங்க, தினமுமே வணங்குங்க. இப்போது நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், அம்மா காலில் விழுங்க ஆசீர்வாதம் வாங்குங்க, அப்பா காலில் விழுங்க ஆசீர்வாதம் வாங்குங்க. கெட்டவர் நல்லவர் அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை, உங்கள் அப்பா அம்மா அவங்க தான் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆசீர்வாதம் நல்லா பண்ணுறவங்க. அடுத்தது உங்களுடைய கல்யாணம் ஆகுது அப்படின்னா கணவன் இருக்காருன்னா மனைவி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க, என்ன தப்பு, அதில் எதுவுமே தப்பு இல்லையே. உங்களை ஆத்மார்த்தமாக நினைக்கிறது அவங்க தான், உங்களை ஆத்மார்த்தமாக தான் நினைக்கிறாங்க. ஸோ ஆசீர்வாதம் வாங்குங்க, ஆன்மீக சிந்தனைக்குள்ளேயே வாங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்கள் கூட நல்லா தான் இருப்பாங்க. இதுதான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ ரொம்ப நன்றி. எப்பயுமே இறைவனுடைய டைமென்ஷன் ஆஃப் லைஃபுக்கு எப்படி பயணிக்கணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், உடல் விட தேவையில்லை, தேடைக்குள்ளேயே ஆழமாக பயணிக்க பயணிக்க நர்வஸ் எக்ஸ்பாண்ட் ஆகி அது உள்ளே நம்ம எப்படி ஒரு ஒரு டைமென்ஷனை பார்க்குறோம் அப்படின்றது ரொம்ப அழகாக வந்து என்னால் வந்து அதை பயணிக்க முடிஞ்சுது. அந்த ஒரு பயணத்துடைய அனுபவம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எல்லா மாஸ்டர்ஸ் எப்பயுமே இருக்கிறாங்க. நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கட்டுக்கதைகள், அவருக்கு பாபாஜி கல்யாணம் ஆகிடுச்சு, அவருடைய பையன் இவர் அவர் இவர், எதுக்கு இந்த கதைகள்லாம் நமக்கு, நமக்கு தேவையானது என்ன, தனக்குள்ளே பயணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ப்ராக்டிக்கலாக என்ன செய்யணும். காயக்கல்பம் கற்றுக் கொடுக்குறோம், அது கற்றுக் கொடுக்குறோம், சித்தர்களே இல்லை எங்கே காயக்கல்பம் கற்றுக் கொடுப்பீங்க அப்படின்னா என்ன, முதல்ல மூ இலைகள்னால் என்னது, திருமூர்த்திகள், முக்கோடி தேவர்கள், இது மாதிரி ஏன் மூ எல்லாத்துலேயுமே வந்து அந்த மூ அப்படின்ற ஒரு வார்த்தையை முன்னாடி சேர்க்குறாங்க, இதுக்கு பின்னாடி அவ்வளோ ரகசியங்கள் இருக்குது. இந்த ஒரு விஷயங்களே யாருமே வந்து வெளியே சொல்ல வேண்டிய விஷயம் கிடையாது இது. அதனால தான் சொல்கிறேன், ஒரு ஒருத்தருமே வந்து எதுக்கு இந்த மூலிகைகள், எதுக்கு இந்த ஒரு வாழ்க்கையை வச்சாங்க அப்படின்றத அதை வந்து ஆழமாக தேடுங்க. அதை தேடும்போது தான் உங்களுக்கு அது என்னன்னு தெரியுது. அது எங்கே தேடணும், வெளியில் இல்லைங்க, உள்ள 64 சித்து மூலிகைகள் உள்ளே தெரிஞ்சதுனால்தான் சித்தர்கள் அதை வந்து இங்கே இருக்கு அங்கே இருக்குன்னு சொன்னாங்க தவிர, அப்படி இருக்கும்னு சொன்னாங்க தவிர, அது எங்கே இருக்கும், அது வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத டெக்ஸ்ட்டில் ரொம்ப ரிவீல் பண்ணல. ஏன்னா சித்தர்கள்லாம் ரொம்ப அறிவாளிகள், அந்த அறிவெல்லாம் இங்கே கொண்டு வந்தால் மனுஷனுக்கு ஏறாது. ஸோ இதெல்லாமே சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ விட்டு விடைபெறேன். அந்த பேரறிவுக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய நர்வஸ் வந்து நமக்குள்ளே தான் இருக்குது, நாடிகள் நரம்புகள், இதுதான் உங்களுடைய வாழ்க்கையே. அதுக்கு தான் இன்றைக்கி பெண்கள் ரொம்ப, நீங்கள் தான் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு மனிதன் பெண்கள் தான். ஏன்னா ஆண்களை விட பெண்கள் தான் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. நீங்கள் இப்படியே இருக்கணும், இது வந்து நான் உங்ககிட்ட இந்த கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமா நான் எடுத்துக்கிறேன். எல்லா ஆண்களும் இந்த பெண்கள்கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். அந்த ஒரு ஆக்டிவிட்டி, ஆக்டிவ், அதே மாதிரி மைண்டு ஷார்ப்னஸ், இதெல்லாமே பெண்கள்கிட்ட அதிகம். ஆண்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல இல்லை, நிறைய இடத்துல வந்து சொதப்புறாங்க, பெண்கள் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. அதனால் வந்துட்டு எப்பயுமே பெண்கள்கிட்டே வந்து கற்றுக்கோங்க, முன்னேறுவீங்க. ஆண்கள் நீங்கள் தாழ்ந்து போயிட மாட்டீங்க, முன்னேறுவீங்க. இது ப்ராக்டிக்கல் அனுபவத்தில் சொல்கிறேன். எப்பயுமே லைஃப்பில் ஒரே விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இவ்வளோண்டு தான் லைஃப், ரொம்ப ஷார்ட் அது, அதுக்கு இவ்வளோ தான் அளவு, அவ்வளோ தான் அளவுலாம் இல்லை. திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரும், திடீர்னு இறந்து போயிடுறோம், நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. இறந்து போன பிறகு நம்மளுடைய உள்ளே இருக்கிற வலி எல்லாமே அழுகையாக வெளியே வருது, என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியல, நம்மளே ஒரு மென்டல் மாதிரி ஆகிடுவோம்.
அப்போது இருக்கும் போதே சந்தோஷமா, யாரை பார்த்தாலுமே சரிப்பா, அப்பா சாப்பிட்டியா, சந்தோஷமா இருக்கியா, உனால் முடிஞ்சதை அவனுக்கு வாங்கி கொடு, உனால் முடியலையா, அவனை வந்து நல்லா அன்பாக பார்த்துக்கோ, அவ்வளோதான், வேறு எதுவுமே எதிர்பார்க்கல இங்கே யாருமே. ஸோ இப்பேற்பட்ட உலகம், இறைவன் கொடுத்த உலகம்னு வாழுங்க, எப்பயுமே நல்லதே நடக்கும், இதுக்கு நான் தான் கேரண்டி. ஹரி ஓம், வணக்கம்.